வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ரா பிரவீன் ஆனந்த். மார்னிங்கில் வந்து 150 மாணவர்கள் மீது வழக்கு அப்படின்றது வந்து செய்தி. இப்போ தான் நான் இதை கவனித்தேன். இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பல வீடியோஸில் வந்து தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், ஒரு வழக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து சாதாரண கேஸாக இருக்கட்டும், அல்லது வந்து எனி கைண்ட் ஆஃப் கிரிமினல் கேஸ் சொல்கிறேன், சிவில் கேஸில் எனி கைண்ட் ஆஃப் கிரிமினல் கேஸஸ் இருக்கட்டும், அது கிளியராகி அது எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிற வரைக்கும் பிரச்சனை. ஈவன் எஃப்ஐஆர் குவாஷ் ஆச்சுனாலும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து அந்த தகவலை மறைக்கணுமா வேணாமான்லாம் குவஸ்டின்லாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. பல தடவை சொல்லி சொல்லி அழுத்து போச்சு, சார் என் மேலே கேஸ் இருந்தது, அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் நிரபராதின்னு விடுவிச்சிட்டாங்க. அதை வந்து வேலைக்கு அப்ளிகேஷன், அதை குறிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப இதை நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லணும். ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் ஆயிருக்கீங்களான்னு மட்டும்தான் கேட்டுட்ருந்தாங்க. கன்விக்ஷன்னா நீங்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லிச்சா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கேஸ் பெண்டிங் இருக்கானே கேட்குறாங்க. ஒரு சாதாரண மாவட்ட அளவிலான வேலை வாய்ப்புகளில் கூட கேட்குறாங்க, பொதுவாக யூபிஎஸ்சி எல்லாத்துலேயும் கேட்குறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ போராடு போராடாமல் போ, ரெண்டு விஷயம் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இவர் தான் போராட்டத்துக்கு எடுத்துட்டாரு, இவர் வந்து கிழிச்சிருப்பார், இவர் வந்து கலட்டிட்டுருப்பாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேணாம். அதனுடைய சாதக பாதகங்களை மட்டும் நான் சொல்கிறேன். சாதகன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சி, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ஆக்ட்டும் நம்ம எனாக்ட் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட், அண்ணா யூனிவர்சிட்டி ஆக்ட், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு வந்து மானியக்குழு அவன் கீழ் கீழ் பரக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அதில் தான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு வீடியோஸ்குள்ளே கூட பார்த்தேன், ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து பதிவாக பேசப்பட்டது. ஃபிசிக்கல் கிளாஸ் நடத்தி அரியர் வச்சவங்களும் சரி, ரெகுலர் வச்சவங்களும் சரி, அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சா ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வச்சா ஏன் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்பார்ட் பண்ண வச்சுட்டு, இதில் வந்து எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்தை தாண்டி அந்த அதிகாரி இருக்கார் பாருங்க, அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்ட தான் இருக்குது. இன்னும் கேட்டால் அது அதிகாரின்னு கூட சொல்ல முடியாது. அவர்கள் வந்து நம்ம இவங்களுடைய அதிகார மையம் என்ன, இவங்களுக்கு வந்து என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு போன யூனிவர்சிட்டி ப்ராப்ளம், அதை ஐ மீன் அரியர் ஆல்பாஸ் விஷயத்தில் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம், நீதிமன்றத்திலையும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போதைய அரசு தரப்பு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜென்ரலாக இருக்கட்டும், இல்லது ஜிபியாக இருக்கட்டும், ரொம்பவே ஃபைட் பண்ணி பார்த்தாங்க அந்த ஜிஓவை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புலையும் சரி, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனும் சரி, எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸுக்கு முழு பவர்ஸ் இருக்குது அப்படின்னு, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு பவர் இல்லைன்றாங்க, ஏஐசிடிக்கு பவர் இருக்குன்னாங்க. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன எடுத்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து இதை வந்து ஆல் பாஸ் போடுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகாமல் எக்ஸாம் நடத்தணுமா வேணாமா, அதாவது இப்போ ஒரு மழை பெய்யுது, ஹெவி மழை பெய்யுது, தள்ளி வைக்கலாம், அதே மாதிரி எந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நடத்தலாம் அப்படின்ற அதிகாரம்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்ட இருக்குது. நீங்கள் இதை ரைட் ராயலாக போய் கோர்ட்லேயே கேட்க முடியாத ஒரு விஷயத்தை சட்டத்தை மீறி போய் போராடினா நிச்சயமாக வழக்கு போட தான் செய்வாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வழக்கு போட்டிருக்க வேணான்னு தான் என்னுடைய ஒரு கருத்து. ஒரு வான் பண்ணி ஒரு டெம்பரவரி ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் மாதிரி வச்சு ஈவினிங் மண்டபத்தில் வச்சு அனுப்பிச்சு விட்ருக்கலாம். ஆனால் 3 செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 150 மாணவர்களுடைய எதிர்காலம் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கேள்விக்குறி. ஆனால் அரசாங்கம் முடிவெடுத்து வித்ட்ராயல் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது அவர்கள் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டினை அல்லது அந்த வழக்கினை வந்து மொத்தமாக ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுக்காக அதுக்கெல்லாம் போகிறீங்க? இப்போ என் வீட்டில் ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் வேணாம்ப்பா, அவங்க என்ன மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் நடத்தினாலும் எழுதக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம வேணால் ஒரு ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை தான் யூனிவர்சிட்டி கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாரையும் வந்து சமமாக நடத்தணும், ஆன்லைனில் கிளாஸ் நடந்துச்சுன்னா ஆன்லைனில் நீங்கள் வைங்க அப்படின்னு. அதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர், அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட முடிவு இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்விட்டரில் சிஎம்ஓ தமிழ்நாடுன்னு இருக்குது, நீங்கள் அதில் டேக் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து டிஃபிகல்ட்டிஸ்க்கு இது பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வைங்க, எங்களால் மழை இருக்குது, கோவிட் சுச்சுவேஷன் இன்னுமே நிலைமை இருக்குது, ஸோ அந்த மாதிரி வைங்க, ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு, பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணி அதில் இப்போ ஜெய்பீம் படத்தெல்லாம் பயங்கரமாகலாம் பேசி ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதில் 1000 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் பட்டு நீதிமன்றத்தை நாடிய உங்களுக்கான ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுங்கள். ஏன்னா டிலே ஆகுது ஆகலை அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்கிட்ட தான் கம்ப்ளீட் ரைட் இருக்குது, லீகல் ரைட்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. அனாவசியமாக போய் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அப்புறம் அதை குவாஷ் பண்ணி அந்த எஃப்ஐஆர் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனோம், அப்புறம் அவர் ஃபீஸ் கேட்குறாரு, அவர் இது பண்ணுறாரு அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த கேஸ் பெண்டிங் இருக்க வரைக்கும் எதுக்குமே போக முடியாது. சரி, அந்த வயசு ஆர்வத்தில் வந்து நம்ம போராடணும், ஆன்லைன் எக்ஸாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம ஒன்று கூடி போராடுறோம். போராடுறது நல்ல விஷயம், பட் அதுக்கான என்ன காரணத்துக்காக போராடுறீங்க அப்படின்றத வந்து தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க. பெற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. ஒரு கேஸ் பெண்டிங்கிறதுனால 15 வருஷம் வேலை கிடைக்காம, அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சும் கிளியர் பண்ணி போகாமல்
என்னால் 100 கேசஸ் காட்ட முடியும். ஆனால் இதை ஒரு பொதுநல வழக்கு மூலமாக கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம், என்ன கிரவுண்டில் கொண்டு போகலாம் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு இடம் கொடுத்த வழக்கு. ஏன்னா லைக் ஷுட் பி ட்ரீட்டட் இன் லைக் மேனர், அதாவது இறந்த முதல்வருக்கு இடம் கொடுக்கணும்ட்டு எந்த சட்டத்துலேயுமே கிடையாது, ஆனால் ஓவர் நைட்டில் வந்து சமமாக நடத்தப்பட வேண்டும் எல்லோரையும். அதாவது ஆன்லைன் எக்ஸாம் இது இதுலேயும் அந்த ஈக்வாலிட்டி, அதாவது கான்ஸ்டியூஷனல் டெரைவ் பண்ண ஈக்குவாலிட்டி இல்லாமல் ரொம்ப டெக்னிக்கலாக பேசலை, அதாவது சமமாக நடத்தப்பட வேண்டும். ஆன்லைனில் நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் நடத்துனீங்க, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, புக்ஸ் இல்லை, ஸோ நாங்கள் இப்போ விர்ச்சுவலாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம், ஸோ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வைங்கன்னு அப்படி நம்ம ஒரு கோரிக்கை மனுவாக வைத்து அதில் வெற்றி காண்பது ஒன்று தான் வழியே ஒழிய, நீங்கள் போயிட்டு இதை வந்து ஒரு ரைட்ஃபுல்லாக கேட்கறது வந்து நல்லதில்லை. ஆனால் கவர்மெண்ட் முடிவெடுத்து கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலருக்கும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த யூஜிசி சர்க்குலரை, சாரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்க்குலரை அடாப்ட் பண்ணிட்டாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உள்பட, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த மாதிரி அந்தந்த கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து எல்லா வைஸ் சான்சலரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வாங்கினா பிரச்சனை முடிஞ்சுது. இதுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு கேஸ் வாங்கிட்டு ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. சி எல்லா அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லாத அரசியலுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பலம் இல்லாமல் ஒரு இதுவாக கூட இருக்கலாம், சாதாரண ஆட்களாக இருக்கலாம், இதை யூஸ் பண்ணிவிட்டு சேனலை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து தன்னை கட்டமைச்சிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் பலிகடா ஆக்க வேண்டாம். நான் போன தடவை சொன்னேன் ஆல்பாஸில் வந்து இட் இஸ் மாரல் பட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மாரல், ஆல்பாஸ் போடுறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மாரல். சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு காரணமாக ஆல்பாஸ் போட்டாங்க, ஓகே, அதை நம்ம பல மாணவர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு போட்டதை லீகலாக நம்ம ஃபைட் பண்ணோம். பட் அப்போவே சொன்னேன் இட் இஸ் அ குவைட் அகெயின்ஸ்ட் மாரல் பட் லீகலி இட் இஸ் ரைட், ஓகே ஃபைட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஐ டோன்ட் ஃபீல் எனி ஜஸ்டிஃபைட். நீங்கள் எந்த பேசிஸில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் பதிவிடுங்க, அதையும் நான் பார்க்குறேன். நான் இப்போ தான் நான் இந்த பிரச்சனையை பார்த்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று, 1000 இருக்கட்டும், அவசரப்பட்டு போய் போராடாதீங்க. சரி அப்படி தான் போராடணும் அப்படின்னா அதுக்கு ப்ராசஸ் இருக்குது சார். அந்த கமிஷனர் ஆஃபீஸில் எந்த இடத்துல கூட போகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்கணும், எங்கே இந்த மாதிரி நாங்கள் போராட போகிறோம், இத்தனை பேர் வரப்போகிறோம், எங்களுக்கு போராட்டத்துக்கு பர்மிஷன் தாங்கன்னா உங்களால் வழக்கு போட மாட்டாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் இருக்குது, மெமோரியல் ஹால் இருக்குது, கவர்மெண்ட்டுன்றது பார்த்து ஒரு சில கமிஷனர், அதாவது சிட்டி போலீஸ் ஆக்ட்னு அதன் கீழே வரும், அதில் வந்து எங்கே போராடணும் அப்படின்றது வந்து அவங்க ஒரு 4-5 மார்க் பிளேசஸ் வச்சுருப்பாங்க, அங்கே வந்து நீங்கள் கூடுங்க போராடுங்க, அறவழியில் போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அவசரப்பட்டு ஒரு 150 பேரோ 200 பேரோ கூட்டினீங்கன்னா இன்றைக்கி கோவிட் சுச்சுவேஷன் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அனுமதியின்றி 4 பேருக்கு மேலே கூடினாங்க அப்படின்ட்டு ஐபிசி போடுவாங்க, சிட்டி போலீஸ் ஆக்டின் கீழே போடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு அந்த எஃப்ஐஆரில் கும்பலாக போய் வா கோர்ட்டில் காலிங், எப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நின்று நீங்கள் குற்றமற்றவர்கள், இல்லைனா கவர்மெண்ட் எப்போ இந்த ட்ரையல் கேஸை வித்ட்ரா வாங்குதோ அது வரைக்கும் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இருந்துகிட்டே இருக்கும். இது வரைக்குமே எந்த தப்புமே பண்ணாமல் ஒழுங்காக இருந்திருப்பீங்க, நாளைக்கு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், குரூப் 1 போகணும் அப்படின்ற கனவில் இருப்பீங்க, அதெல்லாம் கழிச்சிக்காதீங்க. அரசியலுக்கு போகணும்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? இது அதே மாதிரி இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி எவனாவது டெவலப் ஆகணும்னு நினச்சா அவன் நல்லா போய் நின்றுட்டு இருக்க வேண்டாம். கவர்மெண்ட் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒன்று கொடுங்க, ஒரு கமிட்டி மாதிரி போடுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இப்போ முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, கவர்னருக்கு எழுதுங்க, இப்போ கவர்னர் வந்து ஆக்டிவாக தான் இருக்காரு, ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எங்களுக்கு வைங்கன்னு நீங்கள் கேளுங்க. உங்களுடைய கோரிக்கையில் என்ன வலு இருக்குது, ஏன்னா நான் சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கி கரண்ட்டில் இருக்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை உங்களுக்கு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுங்கள், ஒரு ட்விட்டரில் எழுதுங்க, மெயில் பண்ணுங்கள், லெட்டர் எழுதுங்க, கோர்ட்டில் வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. ஆனால் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வழக்கறிஞர்களான எங்களுக்கு தான் நல்லது, பிகாஸ் நிறைய கேஸ் வரும். ஒரு கேஸுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ரூபாய் ஒரு எஃப்ஐஆர் குவெஸ்ட் பண்ண வச்சா கூட 150 கேஸுக்கு எங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரோ எத்தனையோ ஒரு வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க போகிறீங்க, போலீஸ்காரங்க கேஸ் போட்டு போயிட்டே இருக்க போகிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல இது. போராடணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு போராடுங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வருது, நான் தூண்டியும் விடலை, ஆஃப் பண்ணவும் இல்லை. ஸோ உங்களுக்கு அதனுடைய வெயிட்டேஜ் தெரியும், ஆனால் இந்த மாதிரி லீகலாக போராடுங்க, கொஞ்சம் எடுத்தோன்னு அக்ரெசிவாக போய் மாட்டிக்க வேணான்றதா என்னுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்டத்தகவலோடு உங்களோட மீண்டும் நினைக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் பிரவீன் ஆனந்த், நன்றி.